நானும் ரஜினியும் சேர்ந்து நடிச்சா படம் எடுக்க பணம் இருக்காது அப்படின்னு நடிகர் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்கிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக ரஜினியும் கமலும் இருக்காங்க. ரஜினி கமர்ஷியல் படங்களில் பயணிச்சு வர்றாரு. கமல்ஹாசன் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பரிசோதனை முயற்சிகளில் ஈடுபட்டு வர்றார். நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் அவள் அப்படித்தான், நினைத்தாலே இனிக்கும், இளமை ஊஞ்சலாடுகிறது, 16 வயது நிலை, தில்லுமுல்லு போன்ற ஏராளமான படங்களில் இருவரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை நாங்கள் கொடுப்பாரா? அதுக்கு பின்னாடி தனித்தனி பாதைகளில் இருவரும் பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலை. 2.0 படத்தில் ரஜினிக்கு வில்லனாக கமலை நடிக்க வைக்கிறதுக்கு சங்கர் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஆமீர் கான், அர்னால்டு அப்படின்னு பலரோட பேரும் அடிபட்டு இப்போ அக்ஷய்குமார் அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிட்டு வர்றாரு. பாரிஸில் நடந்த விழாவில் இந்திய திரையுலகத்துக்கு சிறப்பான பங்களிப்பு செய்தமைக்காக கமல்ஹாசனுக்கு பிரான்ஸ் நாட்டோட ஹென்ரி லாங் லாய்ஸ் திரைப்பட விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை வாங்குற முதல் தமிழ் நடிகர் கமல்ஹாசன். விருது வாங்கினதுக்கப்புறம் பாரிஸ் நாட்டு பத்திரிகை ஒன்றுக்கு கமல்ஹாசன் விரிவான பேட்டி ஒன்று அளிச்சிருந்தாரு. அதிலிருந்து முக்கியமான சில விஷயங்களை இங்கே பார்க்கலாம். நானும் ரஜினியும் சம்பளம் வாங்கிக்கிட்டு இணைஞ்சு நடித்தா படம் எடுக்க பணம் இருக்காது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கிறதை தவிர்த்துட்டு வர்றோம். மணிரத்னம் படத்தில் நடிக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை, எப்போ நடக்கும் தெரியல. நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பணிபுரியிற காலம் வரும்போது கண்டிப்பா சேர்ந்து பணியாற்றுவோம். என்னோட கனவு படமான மருதநாயகத்தை எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் அது குறித்து பேசுவதும் இப்ப அதிகமாயிடுச்சு. ஆனால் இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்த எனக்கு இன்னும் சற்று பொறுமை காக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய அடுத்த படத்தில் மகள் ஸ்ருதியோட இணைஞ்சு நடிக்கிறேன். நகைச்சுவை கலந்த த்ரில்லர் பாணியில் இந்த படம் உருவாகிட்டு வருது. இவ்வாறு கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. House music.